இன்றைக்கு நாம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும், உங்களுடைய மனம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கின்றார். இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி அன்று 11வது இடமான லாபஸ்தானத்தில் போயிட்டு அமர்கின்றார். அப்போது உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்ப்பது என்பது கூடுதல் சிறப்பு. அப்போது நிச்சயமாக உங்களுடைய மனநிலைகள், உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் என்பது தெளிவான ஒரு தன்மையை ஏற்படுத்தும். பெரிய மனிதர்களினுடைய ஆதரவும், குருமார்களினுடைய ஆதரவு, கடவுளினுடைய அனுகிரகம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். அப்போது ராசிநாதன் ரொம்ப நன்றாக இருந்துவிட்டாலே அந்த மாதம் முழுவதும் உங்களுடைய செயல்கள், திட்டங்கள் எல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தும். இரண்டு குரியவன் என்று சொல்லக்கூடிய, அதாவது தனஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருப்பது என்பது கூடுதல் சிறப்பை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் அங்கே யாருடைய இணைகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குருவோடு இருக்கின்றார். அதே சமயத்தில் பிரம்மாண்டத்திற்கு காரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவோடும் இணைகின்றார். அப்போ ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய வேலையாக இருக்கட்டும், இந்த மாதம் உங்களுடைய பண வரவு என்பது நிச்சயமாக திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கள், அதாவது உங்களுடைய பேச்சின் மூலமாக செய்யக்கூடிய தொழில்களின் மூலமாக நல்லதொரு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கின்றது. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த புதன் அப்படிங்கிறது புத்திசாலித்தனம் மெருகேற்றும். இதை செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி பேசுனா இப்படி நமக்கு லாபம் கிடைக்கும், இப்படி பேசுனா நமக்கு மரியாதை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி பிளான் எல்லாம் வந்து சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்ப உறுப்பினர்களுள் ஒன்று சேரக்கூடிய ஒரு சுப காரியங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மைகள், குழந்தைகளினோடு சேர்ந்து அதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் என்ற அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக தென்படுகின்றது இந்த மாதம். மூன்று குரியவன் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தோட அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான், அதாவது மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் 12ல் போயிட்டு மறைஞ்சி உட்கார்ந்துருக்காரு. அப்போது மூன்று குரியவன் 12ல் போயிட்டு மறையும் பொழுது, மூன்றாம் இடம் என்பது அதாவது கையொப்பம் சார்ந்த விஷயங்கள், அதாவது அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பத்திரப்பதிவு சம்மந்தப்பட்ட விஷயம் அல்லவா. அப்போது நீங்கள் ஒரு இடத்தை வாங்கினாலும் சரி, ஒரு நிலத்தை வாங்கினாலும் சரி, பத்திரப்பதிவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது டாக்குமெண்ட், நீங்கள் எந்த வகையான டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இந்த மாதம் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிரயாணத்தின் மூலமாக அனுகூலங்கள், நிறைய டிராவல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். அதே சமயத்தில் நான்கு குரியவன் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல போயிட்டு மறைகின்றார். அதுவும் நீசமாக மறைகின்றார். அப்போது நான்கு குரியவன் நீசமாக இருக்கும் பொழுது சுகஸ்தானம் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போது தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாகவும் இருக்கணும். தாயின் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் சண்டை சச்சரவுகளுக்கு போகவே கூடாது. சகோதர சகோதரிகளுடன் கொஞ்சம் இணக்கமாக செயல்படுத்தி கொள்ளணும். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விளையாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கும். அதே சமயத்தில் விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் விரயம், அதாவது அலைச்சல் திருச்சல்கள் என்பது அதாவது ஒரு டிராவல் பண்ணணும், ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுத்தாலும் இந்த மாதத்தினுடைய இறுதியில் நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயங்களின் மூலமாக நல்லதொரு பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் மூன்றாம் இடத்துல கேது உட்கார்ந்திருக்கார் அல்லவா. உபஜய ஸ்தானத்தில் கேது இருப்பது என்பது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யாத்திரைகள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும். ஏன்னா குரு பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா கேது ஒரு நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போது நீங்கள் எந்த கோயிலுக்கு போகணும், எந்த கோயிலை போயிட்டு வேண்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு இருக்கின்றீர்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு வேண்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக குலதெய்வத்துக்கு சென்று வழிபடக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும். 5ஆம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் சென்று அமர்வது என்பது கூடுதல் நன்மையை தரும். அதே சமயத்தில் பார்த்தீங்க
அப்படின்னா அந்த குரு பகவானுடைய பார்வையும் அஞ்சாம் இடத்துல பார்க்கின்றார். அப்போது நிச்சயமாக குழந்தைகளினுடைய நலன் என்பது திருப்திகரமாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு தன்மை. குழந்தைகளின் படிப்பு திருப்திகரமாக இருக்கும். குழந்தைகள் என்ன படிக்கணும் அப்படி சொல்லிட்டு ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ, நெடுநாள் கனவு என்ன இருக்கின்றதோ, அந்த கனவுகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அமைப்புகள். அதாவது ஒரு சிலர் ஒரு இன்ஜினியர் படிக்கணும், ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு வக்கீல் ஆகணும், ஒரு சிஏ படிக்கணும். இந்த மாதிரி உங்கள் மனதில் என்ன அதிக ஓட்டங்கள் என்ன அதிகமாக ஓடிக்கொண்டிருந்ததோ அந்த விஷயங்களை சாதிக்கக்கூடிய, அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அனுகூல மேன்மையை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் அனுகூல மேன்மையை உருவாக்கும். குழந்தை காரகனான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்ப்பது என்பது அது பாக்கிய பார்வையாக பார்க்கும் பொழுது நிச்சயமாக தனம் சார்ந்த விஷயத்திற்கு திருப்தியை ஏற்படுத்தும். அல்லது உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகளுடைய விலக வைக்கும். பொருளாதார ஏற்றத்தை கொடுத்து குழந்தைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் அல்லது குழந்தை பிறப்பில் இருந்து வந்த தடைகளை விளக்கக்கூடிய ஒரு தன்மை. அதே சமயத்தில் வெளிநாட்டுக்கு செல்லணும், வெளிநாட்டில் போயிட்டு வேலை பார்க்கணும், அந்த வெளிநாட்டில் போயிட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பவர்களுக்கான அந்த சாத்தியக்கூறுகள் ஏதாவது ஒரு பாக்கியம் நிச்சயமாக ஒரு நல்ல செய்திகள் தகவல் தொடர்பு துறையினால் வர காத்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. ஆறுக்குரியவன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கின்றார். அப்போது கடந்த காலத்தில் எத்தனை எதிர்ப்பு சந்தித்தீங்க, எத்தனை கடனை வாங்கியிருந்திருப்பீங்க, கடன் நாள் ஆதாயம் ஏற்பட்டிருந்திருக்கும், கடன் அதாவது கடன் வாங்க வச்சிருந்திருக்கும், ஒரு வீடாக இல்லை தொழில் அபிவிருத்திக்காகவோ இல்லை அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் என்பது மிக தெளிவாக தென்படுகின்றது. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்ப்புகள் விலகும். யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தி கொண்டிருந்தார்களோ, யாரெல்லாம் உங்களை குறை சொல்லி கொண்டிருந்தார்களோ, யாரெல்லாம் உங்களுடைய உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தார்களோ, நிச்சயமாக இந்த மாதம் உங்கள் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தும். ஏழுக்குரியவன் ஏழாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள் நடந்தேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. குரு பகவான் குரு பலன் இருக்கின்றது. குருவும் உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். ஏழுக்குரியவன் சனி பகவானும் உங்களுடைய ராசியை பார்க்கின்ற ஒரு காரணத்தினால நிச்சயமாக திருமண தடை விலகக்கூடிய ஒரு தன்மைகளும், அதே சமயத்தில் குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய, அதாவது உங்களுக்காகவோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கோ திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளையும் ஒரு சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். அதே மாதிரி எட்டாம் இடத்தோட அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல போயிட்டு அமர்ந்திருக்காரு. அவ்வப்போ தகப்பனோட பிரச்சனையாக இருந்தவர்கள், தகப்பனுடன் அதாவது வாக்குவாதம், அதாவது தகப்பனோட பேசாமல் இருந்தவர்களுக்கு எல்லாமே பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுத்திருக்கும். தந்தையினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்திலும் பாக பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் உங்களுக்கு ஒரு நல்லதொரு தகவல் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒன்பதுக்குரியவனும் பத்துக்குரியவனும் இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு அமைப்பில் செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போது யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு செல்லணும், வெளிநாட்டில் போயிட்டு வேலை பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்கின்ற இந்த சிம்மராசி அன்பர்கள், நிச்சயமாக நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள், வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள், கடல் கடந்து செய்யக்கூடிய வாணிபங்கள், அல்லது வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகணும், அதாவது பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், தந்தையினுடைய தொழிலை எடுத்து நடத்தி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும், இந்த ரீசர்ச் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பின்தங்கி இருந்தவர்கள் ஒரு தொய்வாக இருந்தவர்கள் எல்லாமே ரீசர்ச் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிறத ஒரு எண்ணத்தையும் நிச்சயமாக உங்களுக்கு இடேறும். கடவுளினுடைய அனுகிரகம், கடவுளுடைய பிரார்த்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு பாக்கியமாகிறது அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கம், சூரியன் அப்படிங்கிறது அரசாங்கம், அரசாங்க எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். இதே மாதிரி இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு நல்ல பல யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். செவ்வாயும் சுக்கிரனும் பனிரெண்டில் மறைந்திருந்தாலும் கூட மிருகமங்கள யோகமாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால நிலம் சார்ந்த விஷயங்கள், ஒரு சிலர் வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், இடம் வாங்கணும், அலைச்சல் திருச்சல்கள் சுற்றி கொண்டிருந்தார்கள். ஒரு சரியான லொக்கேஷன் அமையாதவர்களுக்கு திடீரென்று அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால்
கிடைத்தாலும் அது டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் நல்லா செக் பண்ணி வாங்குவது என்பது கூடுதல் சிறப்பை தரும். செவ்வாய் 12 இருக்கின்ற ஒரு காரணத்தினால, சகோதரி காரகன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால சகோதரிகளும் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது, ஒரு இணக்கத்தை ஏற்படுத்திக்கணும். சுக்கரன் பொதுவான ஒரு களத்திற காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் 12 மறைவதற்கு ஒரு காரணத்தினால கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு டீலாக இருந்தாலும் இரண்டு பேரும் உட்கார்ந்து பேசி முடிவெடுத்துக் கொள்வது தான் சிறப்பு. ஏன்னா சுக்கரன் 12 இருக்கின்ற ஒரு காரணத்தினால ஏதாவது ஒரு கோபதாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு, அந்த வாய்ப்புகளுக்கு நீங்கள் இடமே கொடுக்க வேண்டாம். ஸோ ஆக மொத்தம் பார்க்கும் பொழுது இந்த ஜூன் மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த அற்புதமான ஒரு மாதமாக அமைகின்றது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க குலதெய்வத்தை வழிபட்டு எந்த ஒரு செயலையும் தொழிலையும் தொடங்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்.